பானு இந்த கெஸ்ட் ஹவுஸ் பூரா இன்னைக்கு நம்மள்தான் கவலையே வேண்டாம் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம முதலிரவை ஜாலியா கொண்டாட போறோம் ஓகே பானு இன்னைக்கு நிஜமாவே நீ ரொம்ப அழகா இருக்க புரியாது மிஸ்டர் மோகன் உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் யாருக்கு சார் வேணும் உங்க வேதனையும் சமாதானமோ நீங்க வேதனைப்படுறதுனால செத்துப்போன மனைவி திரும்பி வந்துருவானா போங்க சார் ஆவேசப்படாது மிஸ்டர் நான் உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் நீங்க முன்னாடியே ஆக்ஷன் எடுத்திருந்தா அந்த பாஸ்டர்ஸ் எப்போ தூக்குமடைக்கு போயிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல அந்த கொலகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் மோகன் ஏன் இன்ஸ்பெக்டர் நான் உண்மையை சொல்றேன் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா போடுங்க இல்ல தூக்கு மேல நிறுத்துவீங்களா நிறுத்துங்க உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவிகளை மட்டும்தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர் இல்லன்னா அவனுங்க அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கு பங்கு இருக்கா எங்களை எல்லாம் காப்பாத்த முடியலன்னா நீங்க எல்லாம் இருக்கு இந்த காக்கி சட்டை இருக்கு நீங்க வாங்குற சம்பளம் இருக்கு நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல அந்த கொலகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் இன்ஸ்பெக்டர் நான் உண்மையை சொல்றேன் என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுவீங்களா இல்ல தூக்கு மேல நிறுத்துவீங்களா உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவிகளை மட்டும்தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர் நீங்க வருவீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே
சாரி உமா ஏதோ ஞாபகத்துல நான் பாட்டுக்கு போயிட்டேன் சரி வாங்க அம்மா நீ வரும்போது கேட்ட பூட்டிட்டு தானே வந்த நல்லா பூட்டிட்டு தான் வந்தேன் சரி வா நீ செஞ்ச பாவங்களை என்னிக்காவது எண்ணி பாத்திருக்கியா பாவ பொண்ணிகளை எண்ணி பாக்குறதுக்கு நான் ஒண்ணு சன்னியாசி இல்ல அப்படி ஏதாவது என் மேல சந்தேகம் இருந்தா கோர்ட்டுக்கு வாங்க அங்க பாத்துக்கலாம் இந்த தடவை கோர்ட்டுக்கு போறதுக்காக நான் வரலடா இங்கயே இப்பவே ஊவாயாலே உண்மையை கக்க வைக்க போறண்டா உண்மை சொல்லிடு அந்த பாபுவை கொலை செஞ்சது எவன்னு சொல்லிடு எனக்கு தெரியாது அந்த பையனை கொலை செஞ்சது யாரு தெரியாது 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 ஐம் சாரி மிஸ்டர் விஜய் அந்த ரங்காவை நீங்க வேணும்னே பிளான் பண்ணி கொலை செஞ்சிருக்கிறதாக அவங்க லாயர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு என்கொயரி கமிஷன் போட்டிருக்காங்க அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் உங்களை வேலையில என்ன சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு ஐ அம் சாரி ஐ ஹேவ் டு அவளை வேணும்னே சாகரிக்கிறதுக்கு எனக்கும் அவனுக்கும் பர்சனலா எந்த பகையும் இல்ல அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணுங்கிற முயற்சியில எனக்கே தெரியாம இப்படி ஆயிடுச்சு ஐ அம் சாரி மிஸ்டர் விஜய் சட்டத்துக்கு முன்னால உங்க ஆர்குமெண்ட் நிக்காது ஆஸ் பர் அவர் இந்தியன் லா ஒரு போலீஸ் அதிகாரிக்கு குற்றவாளியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தத்துக்கு தான் அதிகாரமே தவிர அவனை தண்டிக்க அதிகாரம் கிடையாது நீங்க சொல்றது உண்மைதான் சார் அதே ரங்காவை பிடிச்சி கோர்ட்ல நிறுத்தினப்ப சட்ட அவனை நிரபராதின்னு விட்டுச்சே தவிர குற்றவாளியின் தண்டனை கொடுக்கலையே அதுக்கும் காரணம் நீங்க தான் எஸ் மிஸ்டர் விஜய் குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தினீங்களே தவிர அதுக்கு தேவையான சாட்சிகளை உங்களால் நிரூபிக்க முடியலையே சாட்சி இல்லைங்கிறதுனால கண்கூடான ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட முடியுமா சார் அப்படின்னா நாம பிடிக்கிற ஒவ்வொருத்தனும் குற்றவாளி ஆயிடுவானா சார் நீ ஆர்குமெண்ட் இல்ல மிஸ்டர் விஜய் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா அவங்க லாயர் இப்படித்தான் ஆர்கியூ பண்ணுவாரு கோர்ட் அதைத்தான் நம்பும் ஒண்ணுமே அறியாதவங்களை சித்திரவதப்படுத்தி அவங்க ரத்தத்தை குடிக்கிற கொலகார சட்டத்துக்கு முன்னாடி நிரபராதி அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வரவழைச்சு நியாயத்தை காப்பாத்த நினைச்சேன்னா அதே சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி வெரி குட் சார் வெரி குட் கேவலம் ஒரு சாதாரண குற்றவாளி கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிற அதிகாரம் கூட நமக்கு இல்லைன்னா நம்மளால மக்களுக்கு என்ன சார் பிரயோஜனம் நீதியை காப்பாற்ற வேண்டிய நமக்கே சட்டம் விலங்கு போட்டு ஜெயில தள்ளிட்டா
நியாய எப்படி ஜெயிக்கும், தர்மம் எப்படி வாழும்? ஒரு சாதாரண மனுஷனா நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வரத போலீஸ் ஆபீசர், உங்களை சஸ்பெண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழியே இல்ல. வெரி சாரி மிஸ்டர் விஜய். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஹலோ கீதா, ஹவ் ஆர் யூ? உங்க அப்பா ஃப்ரெண்ட் தாமா? அப்படியா? இது உனக்காக வாங்கின புது காரு, வச்சுக்க. எங்க அப்பா எனக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு. இது கூட உங்க அப்பா வாங்கி கொடுத்ததாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரு, சுவிட்ச் ஆன் பண்ணா சர்வுன்னு போகும். இங்க லெஃப்ட் ஆன் பண்ணி ஓடறீங்க பார்க்கலாம். இங்கயா? இங்க ஓட்டினா பெரிய காரெல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிடும். வீட்டுல கொண்டு போய் ஓட்டணும். நல்லா ஞாபகம் வச்சுக்க, இத வீட்டுக்கு கூட போய் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா ஓடும், அவ்வளவுதான். இந்த பாவ் இந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், அதுல பாம் இருக்குன்னு. அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியை புஞ்ச நேரத்துல திரும்பி வர வரைக்கும் யாராவது வந்து கதவை தட்டினா யாரு என்னன்னு தெரியாம கதவை திறக்காத, புரியுதா? சரி சரி, வந்து கதவை போட்டீங்க. ஏன் என்னமோ தெரியல,
உங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. எந்த நேரத்துல எது நடக்குமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். ஆமா, குழந்தை எங்க? இங்கதானே இருந்தா. கீதா, 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 இங்கதானே இருந்தா. கீதா, 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 என்னங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என் குழந்தைய அவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. நேற்று என் குழந்தைய வெடி வச்சு சாகடிக்க பார்த்தாங்க. இப்ப என் குழந்தைய எனக்கு பயமா இருக்காங்க. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணுங்க. கீதா, கீதா, டாடி, இங்க இருக்க பாரு. டாடி, நீங்க ரெண்டு பேரும் என்னைய தேடி இருந்தீங்க? எங்கெல்லாம் தேடும்? நீங்க இருக்க? ரெண்டு பேரும் நல்லா ஏமாத்திட்டீங்களா? கண்டது கனவா இருக்கலாம். அதுவே நிஜமா கூடாதுமா? நிஜமா கூடாது. என்னங்க? நாளை காலையில நாம எஸ்டேட்டுக்கு போறோம். ஒரு சந்தோஷமான செய்தி, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு பயந்துகிட்டு குடும்பத்தோட ஊற விட்ட ஓடுறா. இப்ப நம்ம ட்ரங்க் ரோல்ல வந்துகிட்டு இருக்கா. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இப்பத்தான் நடக்க போகுது. அவளுக்கு ஒட்டுமொத்தமா டிக்கெட் கொடுத்து நேர அனுப்பிச்சிட போறேன். நாம ரொம்ப தூரம் போறல, டெக்னி பஞ்சர் ஆயிடுச்சு, பாத்துட்டு வந்துடுறேன். என்ன சார், என்னாச்சு? டெக்னி பஞ்சர் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் பாத்து கொடு. சரி சார். அம்மா, எனக்கு 5 ஸ்டார் வாங்கி தாமா, உடனே வேணுமா? கடை எங்க இருக்குன்னு தெரியல. ஏன்பா இங்க கடை எங்க இருக்க? இப்படியே கொஞ்சம் தள்ளி போனமா. டேய் அம்மா, எங்க போற? பாயிண்ட் சாக்லேட் வாங்கிட்டு வந்துறேன். சரி சரி, சீக்கிரம் வா. ஒரு 5 ஸ்டார் கொடுங்க. Ah!
ஒரு முடிவு கட்டணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ என்ன விட்டு தனியா இருக்கணும். அவன் சொல்றது நியாயம் தாமா. போராட்டத்தில் இறங்குறவங்களுக்கு பந்த பாசங்கள் இருக்கக்கூடாது. சில சமயம் எவ்வளவு பெரிய வீரனையும் பாசம் கோழையாக்கிடும். உங்க நினைவுகள் அவன் லட்சியத்திற்கு தடையா இருக்கக்கூடாது. தம்பி நீ போயிட்டு வாப்பா. தேங்க்யூ டாடி. அப்பா நானும் வரேன்ப்பா. வேண்டாமா, நீ அம்மா கூட இரு, அப்பா போயிட்டு வரேன். இங்க வந்துட்டா நானும் கூட வரேன்ப்பா. வேண்டாப்பா, உமாவையும் குழந்தை நீங்க பாத்துங்க, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன்.
டாடி. என்னாச்சு டாடி? விஜய், எனக்கும் ஆபத்து இல்லப்பா. உமாவையும் குழந்தையும் அந்த முருகன் கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்களும் போய் காப்பாத்து. ஒரு புருஷனுக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம், அவளுக்கு காதும் கேட்கல என்கிற மதிக்கவும் தெரிய அவ கடமை உணர்ச்சியை பாராட்டி கவர்மெண்ட் பரிசு கொடுத்ததோ இல்லையோ இப்ப நாங்க கொடுத்துட்டோம்.